இதில் வந்து நம்ம யூஜிசி நெட் செட் பற்றி பார்த்துடலாம். இது ஜென்ரல் பேப்பர் 1, இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இது ஏன் நான் புக்காக நான் உங்களுக்கு இது நான் பண்ணுறது வந்து அரிஹந்த். ஸோ இது ஏன் போடுறேன் அப்படின்னா, இது நிறைய இப்போது ஆன்லைன்லேயே எல்லாமே படிக்கிறதுனால புக்ஸ் எல்லாம் அஃபோர்ட் பண்ணுறது வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து இது என்னன்னே தெரியல, கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்காக தான் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் படிக்கிறது உங்களுக்கு நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். நான் யூனிட் 10ல் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை நான் எடுத்தேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோடைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டாபிக் வைஸாக ப்ராக்டிஸ்க்காக நம்ம ப்ராக்டிஸ்க்காக அதோடைய கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் படித்த டாப்பிக்கில் 6 கொஷின்ஸ் கவர் ஆகிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு கேட்டிருந்தாங்க. ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் ஆல் த அபவ் தான் ஆன்சராக இருந்துச்சு. ஏன்னா இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எக்கனாமிக் கல்ச்சுரல் சோஷியல் டெவலப்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், ஹேபிட், வேல்யூஸ் இதெல்லாம் வந்து எஜுகேஷன் இருக்கனால டெவலப் ஆகும். ப்ளஸ் வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஒரு சைல்டு பர்சனாலிட்டி, ஒரு குழந்தை வந்து நல்ல விதமாக வளர்கிறதுக்கு ஒரு எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதில் ஆன்சர்னால ஆல் த அபவ்னு போட்டிருந்தோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் கொடுத்து இது யார் சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டாங்க. இந்த டெஃபினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்டாலோசி அப்படிங்கிற ஒரு தான் ஆன்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு என்ன கேரக்டர்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இன்ஃபார்மல்னா கிளாஸு போக நடக்குது பார்த்தீங்களா, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அந்த எக்ஸாம்ஸ் அதெல்லாம் போக மற்றதெல்லாம் கற்றுக்கிறதுலாம் இன்ஃபார்மல்னு சொல்லுவாங்க. அதை நான் உள்ள கண்டென்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்ட்ரிக்கு. அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 April 2010 தான் அது அமலுக்கு வந்துச்சு இந்த ஆக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல வீடியோஸை பார்த்தீங்கன்னா அதை இதை அப்பப்போ ஃபோர்ஸ்க்கு எப்போ வந்து சொல்லுவீங்களா அது மாதிரி தான் இதுவும் கேட்டிருக்காங்க. மாடல் பார்த்துக்கோங்க. செகண்டரி எஜுகேஷன் கம்ப்ரைசஸ், செகண்டரி எஜுகேஷன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா 9th to 12th வரைக்கும் அண்டர் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் த ரைட் டு எஜுகேஷன் ஹேஸ் பீன் மேட் ஆஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 86 அமெண்ட்மெண்ட். இது கண்டென்ட்டில் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் எஜுகேஷனாக என்னன்னு சொல்லி கொஷின் பார்த்தோம்ல, அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரீட் பண்ணோன்னா நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் அ நேஷன், ஒரு நேஷனுக்கு ஒரு ஒவ்வொரு நேஷனுக்கும் முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்காக தான் வந்து எஜுகேஷன் வேணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. யார் கேட்டாலும் படிக்கணும், படிக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வியே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்களான்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன். அது ஒரு பேசிக் பிளாட்ஃபார்மில் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் அ என்னென்னா லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து லைஃப் லாங்காக படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதுதான் எஜுகேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ் அ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எக்கனாமிக் கல்ச்சுரல் சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நம்ம கிடைக்கும். அதாவது படிக்காதவங்களும் சம்பாதிக்கிறாங்க, அதை நான் சொல்ல வரல. படிக்கிறதுனால உங்களுக்கு அதில் ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் எக்கனாமிக் வைஸாக எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். படிக்க எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஃபுல் சஸ்டெயினாக நம்மளால் வாழ முடியும். ஸோ அதுக்காக எக்கனாமிக் வைஸாக சேலரி மூலயமா நம்ம எக்கனாமிக்காக ஸ்டேபிள் ஆகும். ஸோ கல்ச்சுரல், ஒரு கல்ச்சர் மட்டும் இல்லை பல கல்ச்சுரல்ஸை வந்த மெத்தட்ஸ் நம்மளால் கற்றுக்க முடியும். ப்ளஸ் வந்து ஸோ இதனால் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, சேல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக்கும் டெவலப் ஆகும். ஸோ எஜுகேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஃப் எஜுகேஷனில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. பெஸ்டாலோசி சொல்லியிருப்பார், சுவாமி தயானந்த் சொல்லியிருப்பார், அரிஸ்டாட்டில் சொல்லியிருப்பார், ஸ்ரீ அரோபிந்தோ சொல்லியிருப்பார், ஜான் டியூ இவங்கெல்லாம் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனாக என்ன அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ பெஸ்டாலஜி என்ன சொல்லியிருக்கா, எஜுகேஷன் என்ன, நேச்சுரல் ஹார்மோனியஸ் அண்ட் ப்ராக்ரெசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்ஸ் இன்னேட் பவர். எல்லாத்துக்கும் அர்த்தம் தேடாதீங்க, மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தமிழாக்கம் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் அப்படி படுது, ஏன்னா கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்காக தான் ஃபுல் கண்டென்ட்டை நான் அப்படியே ரீட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த் என்ன சொல்கிறேன்னா, எஜுகேஷன் இஸ் அ சுப்ரீம் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாரல் ப்ராசஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேன்கைண்ட். அடுத்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் இஸ் த கிரியேஷன் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இன் த சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ அரோபிந்தோ என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் மீன்ஸ் ஹெல்பிங் த க்ரோயிங் சோல் டு ட்ரா அவுட் தட் இஸ் இன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜான் டிவ்யூ என்ன சொல்லியிருக்காருன்னா, எஜுகேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்டினியூஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அவங்கவுங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்கவுங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கொஷின் பார்த்துருந்து பெஸ்டாலஜி தான் கொஷின் தான் வந்திருந்தது. ஸோ இது மாதிரி இந்த டெஃபினேஷன்ஸும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லேர்னிங் டு நோ என்னது மெமரி ஸ்கில்ஸ் அதாவது திங்கிங் எபிலிட்டி கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே டெவலப் ஆகுது லேர்னிங்னாலன்னு சொல்லி சொல்கிறாங்க லேர்னிங் டு நோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து லேர்னிங் டு டூ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம படித்த நாலேஜையும் நம்ம லேர்னிங்கையும் வந்து ப்ராக்டிஸில் கொண்டு வர போகிறோம் அப்படி இன்னோவேட்டிவாக கொண்டு வர போகிறோம் அது எப்படி அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கில் பர்சனல் குவாலிட்டிஸ் ஆப்டிடியூட் ஆட்டிடியூட்ஸ் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும் இது ரெண்டாவது பில்லர் தேர்ட் பில்லர் என்னன்னா லேர்னிங் டு லிவ் டுகெதர் யார் கூட அப்படின்னா டெவல் அதாவது இட் திஸ் இன்வால்வ்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் வேல்யூஸ்னு சொல்லியிருக்காங்க லேர்னிங் டு பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்த் பில்லரில் இட் இன்வால்வ்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் அ ஃபாஸ்டர் பர்சனல் டெவலப்மெண்ட் பாடி மைண்ட் ஸ்பெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு கிரியேட்டிவிட்டி பர்சனல் டிஸ்கவரி அண்ட் அண்ட் அப்ரிஷியேஷன் ஆஃப் த இன்ஹெரண்ட் வேல்யூ ப்ரொவைடட் பை தீஸ் பர்ஸ்வேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் பில்லர்ஸ் யுனெஸ்கோ சொன்ன விஷயத்தை தான் நம்ம படித்து பார்த்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னா It's a process of training an individual through a various experience of life, drawn out the best within him. அதாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் படிக்கிற போது அவங்களுடைய தனி திறமைகள் வந்து வெளிப்படும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்துக்கும் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு மேக்ஸ் பிடிக்காது ஒருத்தவங்களுக்கு இங்கிலீஷ் பிடிக்கும் பேச பிடிக்கும் ஒருத்தர் பிடிக்காது ஸோ அது மற்ற மொழி ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸை நம்மள தெரிஞ்சுப்போம் அறிஞ்சுப்போம் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து எஜுகேஷன் இதுக்காக தான் நம்மளை ட்ரைனிங் பண்ணுறாங்க நம்மளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதே நம்ம போக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்களே உங்களால் க்ராஸ் செக் பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃப்ரீக்வெண்ட்லி டேக்ஸ் அ இன்ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் செட்டிங் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா படிப்புங்கிறது வந்து வெறுமே வந்து ஒரே ஒரு கிளாஸில் உட்காந்து படிக்கிறது படிப்பு இல்லை அது போக நிறைய விஷயங்களில் நம்ம படிப்பு எப்பயுமே நம்ம அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும் கற்றுக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதை வந்து ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சொல்கிறாங்க நம்ம வந்து இதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் எஜுகேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் facilitating learning or the acquisition of basic knowledge, skill, values, beliefs and habits which teach us to be a true human being. இப்போ அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் எதுக்கு அப்படின்னா ஒரு உண்மையான மனிதர்களாக நம்ம புரிஞ்சிக்க ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியது தான் எஜுகேஷன் சொல்கிறாங்க ஸோ இந்த புரிதல் இருக்கணும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பல குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்க ஒரு சொல்யூஷனாக நம்ம ஒரு நல்ல மனிதன் எடுத்து சொல்கிறது நம்ம எஜுகேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளை அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க அடுத்து டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்மல் எஜுகேஷன் அண்ட் ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குது ஸோ இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை கொடுத்துருப்பாங்க செவரல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இது எப்படி கிடைக்குது அப்படின்னா இது நம்ம லைஃப் ஃபுல்லாக கிடைக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்கும் யார்கிட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்டர்ஸ் நம்ம போகக்கூடிய சொசைட்டி குரூப்ஸ் நம்ம ஒரு விதமான பிளேயிங் கேம்ஸ் ஒர்க் இடத்துல வேலை பார்க்குற இடத்துல படம் பார்க்குறோம் ஃபிலிம்ஸ் ரேடியோ டெலிவிஷன் ட்ராவல் இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா இது எல்லாமே கற்றுக்குறோம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் கற்றுப்போம் வீட்டில் அம்மா வந்து ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க அப்பா தனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார் இந்த மாதிரி பண்ணாதப்பா இந்த மாதிரி பண்ணணும்னு எடுத்து சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது போக விளையாடுற இடத்துல கேம்ஸ் விளையாடும் போது ஒரு பிடி டீச்சரே இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இதுதான் ரூல் சொல்லிட்டு முன்னாடி விளையாண்டு கற்றுக்கிட்டவங்க சொல்லி கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படம் பல விஷயங்களில் வந்து இமேஜினரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரிலாம் கற்பனைகளை வந்து வளர்க்குற திறமைகளை சொல்லிக் கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ரேடியோ டெலிவிஷன் மூலிமா பலவிதமான செய்திகளையும் நிறைய நல்ல விஷயங்களும் கேட்டுக்கிறதுக்கான ஒரு மேடையாக அமைகிறனால இது வந்து சொசைட்டி மூலிமாவும் கம்யூனிட்டி மூலிமாவும் கிளாஸ் ரூம் இல்லாமல் எந்த டைம் டேபிள் இல்லாமல் டைம் பீரியட் ஃபிக்ஸட் பீரியட் சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ஃபார்மலான ஒரு எஜுகேஷன் நம்ம கற்றுக்குறோம் ஃபார்மல் எஜுகேஷனானே இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஸ்கூலோ ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் ஒரு யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லுவோம் இந்த ஃபார்மல் எஜுகேஷன் மூலிமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி எஜுகேஷன் செகண்டரி எஜுகேஷன் டர்ஷரி எஜுகேஷன் இதோடைய முக்கியமான என்னதுன்னா சூப்பர்விஷன் செட் பிளான் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் எய்ம்ஸ் பிரின்சிபல்ஸ் அமௌண்ட் டு ஃபார்மல் எஜுகேஷன் இது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன் சொல்கிறாங்க ஸோ இதில் ப்ரைமரி செகண்டரி டர்ஷரி பார்த்துறோம் ப்ரைமரினா 1 to 5
அப்போ ப்ரைமரினா 6 to 8, செகண்டரி எஜுகேஷனாக மிடில் கிளாஸ் அதாவது 9 to 10, அப்பர் மிடில் கிளாஸஸ்னால் 11 to 12. தேர்ஷரியில் இது வந்து நம்ம ஆப்ஷன் தான், ஒன்று ஹையர் எஜுகேஷனில், ஒன்று வந்து ஜென்ரல் எஜுகேஷனில் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ்னு 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் எஜுகேஷனாக மெடிசன் 5 இயர்ஸ், இன்ஜினியரிங் 4 இயர்ஸ், ஆர்கிடெக்சர் 5 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். அதே மாதிரி ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் மூலிமா ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனில் ஐஐடி பாலிடெக்னிக் கோர்சஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒகேஷனல் எஜுகேஷனில் அண்ட் ட்ரைனிங்கில் வருது. அதே மாதிரி மாடர்ன் எஜுகேஷனில் நியூ அண்ட் இமர்ஜிங்கில் வரக்கூடிய எஜுகேஷன் மாடலில் ட்ராவல் அண்ட் டூரிசம், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஏவியேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ஃபார்மல் எஜுகேஷன் கீழே, டெர்ஷரி எஜுகேஷன் கீழே, நமக்கு ஒகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கில் மாடர்ன் எஜுகேஷன் நம்ம அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு டைம் டேபிள் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், ஸ்டாஃப்ஸ் கன்சர்ன் ஸ்டாஃப்ஸ் வராங்க, நம்மளை பார்ப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க, நம்மளுடைய எல்லாமே வந்து ஒரு ஃபார்மலான ஒரு விஷயமாக இருக்கும், அதுக்கான கன்சர்ன் கோட்ஸ் யூனிஃபார்ம்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். இதில் ப்ரைமரினா என்ன, செகண்டரினா, டெர்ஷரினான்னு பார்த்துடலாம், இதோடு முடிச்சுக்கலாம். ஸோ ப்ரைமரி எஜுகேஷனில் 6 to 14 வயசு, 6 to 14 இயர்ஸ் படிக்கிறது ப்ரைமரி எஜுகேஷன். நான் முன்னாடி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 இன்சர்ட்டட் பை என்ன ஆர்டிக்கல்னா ஆர்டிகல் 21A இந்த கான்ஸ்டியூஷன், இதை தான் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஃபண்டமெண்டல் ரைட்னு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ரைட் டு ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 எப்போ வந்துச்சுன்னு கொஸ்டின் பார்த்தோம்ல, அதுக்கான ஆன்சர் 1 April 2010. அடுத்து வந்து இது என் ப்ரைமரி எஜுகேஷனாக என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன் ஆஃப்டர் ப்ரீ ஸ்கூல் அண்ட் பிஃபோர் த செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா த ஆக்ட் ஹேஸ் மேஜர் ப்ரொவிஷன் சச் அஸ், அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 இது ரெண்டு மேஜர் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கூல்லையும் நெய்பர்ஹுட் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிக்கிற வரைக்குமே நம்ம ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் நம்ம படிக்கலாம்னு சொல்ல ஒரு விஷயம். அதாவது எவ்ரி சைல்ட் பிட்வீன் த ஏஜ் 6 to 14 இயர்ஸ் ஷால் ஹாவ் த ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இன் நெய்பர்ஹுட் ஸ்கூல் டில் கம்ப்ளீஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அடுத்த மேஜர் ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு நோ சைல்டு ஷால் பி லயபிள் டு பே எனி கைண்ட் ஆஃப் ஃபீ சார்ஜ் ஆர் எக்ஸ்பென்சஸ். ஸோ எந்த குழந்தையும் காசு பே பண்ணி சார்ஜோ எக்ஸ்பென்ஸோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்து சரி, இதுக்கு காசெல்லாம் யார் ஃபண்டு பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் அவங்க அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டே அவங்களே முழுமையாக பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. ஸோ நியர்பை ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்து விட்டால் மட்டும் போதும், அந்த பிள்ளைங்க அவங்களே படிச்சுடுவாங்க. ஸோ செகண்டரி எஜுகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 14 to 18 இயர்ஸ்க்குள்ளே வரப்புள்ள பிள்ளைங்க எல்லாமே செகண்டரி எஜுகேஷனுக்குள்ளே வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக பிரிப்பாங்க, வந்து செகண்டரி எஜுகேஷன் 9 to 10, ஹையர் செகண்டரி கிரேட்ஸில் வந்து 11 and 12. ஸோ இந்த இதை வந்து நம்ம 10 and 12 எக்ஸாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, போர்டு எக்ஸாம்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து நேஷனல் வைட் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டாண்டர்டைஸாக நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். ஸோ இந்த செகண்டரி எஜுகேஷனில் தான் நம்ம வந்து சயின்ஸு, சோஷியல், மேக்ஸ், இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். ஸோ இது இது இதில் நம்ம என்ன நம்ம கிடைக்குது அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதுதான் செகண்டரி எஜுகேஷன். டெர்ஷரி எஜுகேஷன் இது வந்து ஒரு ஆப்ஷனல். ஸோ அபவ் 18 இயர்ஸ், 18 வயசு மேலே தான் மேக்ஸிமம் இதில் வருவாங்க. ஸோ இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க 2 ways. இட் இஸ் அ 10-year ஸ்கூல் education and a minimum 3-year duration course. Second point la, it is obtained after 12 years of school education studies or equivalent study அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு 12th முடிச்சுட்டு நம்ம ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறது, இல்லை வந்து நம்ம வந்து 12th வரைக்கும் முடிச்சுட்டு, அதாவது 10th படிச்சுட்டு படிப்பாங்க, 12th முடிச்சுட்டு படிப்பாங்க, அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ டெர்ஷரி எஜுகேஷனில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரல், ஒகேஷனல், ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல் இருக்குது. இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து யூனிவர்சிட்டி, காலேஜ், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த மாதிரி பல இன்ஸ்டியூட்ஸ் வந்து நமக்கு ஹையர் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா, போஸ்ட் அதாவது கிராஜுவேட் லெவல், போஸ்ட் கிராஜுவேட் லெவல், பிஹெச்டின்னு இருக்கும். ஸோ யூஜி படிப்பாங்க, பிஜி படிப்பாங்க, அடுத்து பிஹெச்டி ஃபெலோஷிப் இல்லை டாக்டரேட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிப்ளமோ, இது போக வந்து மற்ற ஹை இன்ஸ்டியூட்ஸில் வந்து டிப்ளமா படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிஜி, டிபிஏ,
பிஜிடிசிஏ சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இதெல்லாம் வந்து டிப்ளமோ கோர்ஸஸும் அவைலபிளாக இருக்குது. இது போக வொக்கேஷனல் கோர்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்ஸ் யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஆல் இந்தியா அண்ட் ஸ்டேட் போர்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக நம்ம அதை பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம்.